வணக்கம் யுவர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து பாண்டியன் கார்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திண்டுக்கல்லில் ஆரம் காலனியில் இருக்குது. இங்கே என்னென்ன கார் என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்குற கார் வந்து செவரலெட்டோட டவேரா சில்வர் கலர். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2004 மாடல், 3 ஓனர். இந்த வண்டி மொத்தம் வந்து 135,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்குது. இது வந்து எஃப்சி வந்து லைவில் தான் இருக்குது, இன்சூரன்ஸும் வந்து லைவில் தான் இருக்குது. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 285,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டாக உள்ளவங்க நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி மீதி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அவங்களுக்கு கேட்டுக்கலாம். உள்ள இன்டீரியரும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வண்டி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. வண்டியில் எந்த ஒரு டேமேஜ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து டொயோட்டோவோட எட்டியாஸ். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2011 மாடல், VD மாடல், டாப் அண்ட் மாடல். இது இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டயர்ஸ் எல்லாமே வந்து கண்டிஷனில் தான் இருக்குது, எல்லாமே வந்து கம்பெனி ஃபிட்டடோடு இருக்குது. இந்த வண்டி மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 130,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்குது. இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 350,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து மாருதி சுசுக்கியோட ஸ்விஃப்ட். இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா 2006 மாடல், 3 ஓனர். இந்த வண்டி மொத்தம் வந்து 100,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து லைவில் தான் இருக்குது. இது வந்து பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி, LXI மாடல். இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 190,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உள்ள இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, டேமேஜஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பவர் ஸ்டியரிங், ஃப்ரண்ட்டில் வந்து ஏசி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து செவரலெட்டோட டவேரா. இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து 2004 மாடல், 3 ஓனர். எஃப்சி வந்து கரண்ட்டில் தான் இருக்குது, இன்னும் வந்து 5 இயர்ஸுக்கு வந்து எஃப்சி வந்து கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 265,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி, LS மாடல். இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பவர் ஸ்டியரிங், நாலுமே வந்து பவர் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி எல்லாமே வந்து கம்பெனி ஃபிட்டடாகவே வந்தது. இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து ஸ்கோடாவோட ஆக்டேவியா. இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து 2007 மாடல். இதோட டயர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து டயர்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து கம்பெனி ஃபிட்டடாக தான் இருக்குது. இது வந்து மொத்தம் வந்து 3 ஓனர். இந்த வண்டி மொத்தம் பார்த்திங்கன்னா 125,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து இல்லை, அது வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து
135,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஸ்டியரிங், ஏசி, இதில் வந்து இந்த ஆக்டேவியா மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரூஃபும் வந்து கொடுத்துருக்காங்க. சன் ரூஃப் வந்து கம்பெனி ஃபிட்டடாகவே வந்திருக்கு. நாலுமே வந்து பவர் விண்டோ. மிரர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து கம்பெனி ஃபிட்டடாகவே வந்தது. இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து ஹியூண்டாயோட வெர்னா. இது வந்து 2006 மாடல். 3 ஓனர். இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 115,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் வந்து இல்லை. இந்த வண்டி மொத்தம் வந்து 110,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்கு. இது வந்து பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாலுமே வந்து பவர் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. மிரர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டியரிங், ஏசி எல்லாமே வந்து கம்பெனி ஃபிட்டடோடவே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நாம் அடுத்து பார்க்குற கார் வந்து டாட்டாவோட இண்டிகோ. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2007 மாடல். 3 ஓனர். இந்த வண்டி மொத்தம் வந்து 120,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து இல்லை, இது வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 85,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்